வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரூட்ஸ் வெச்சு சாலட் பண்ண போறங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இது ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்திருக்கேன். அப்புறமா மாதுளம் பழம் கொஞ்சம் சேர்த்துக்கறேன். மாம்பழம் மட்டும் எடுத்து அப்படியே ஜூஸ் போட்டேங்க. அதுல பால் சக்கரை எதுமே சேர்க்கல. அப்படியே நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். அதை இதுல ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்க போறேன். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு போதும், நல்லா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூஸ் இன்னும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப மாம்பழ சீசன் தான். இந்த மாம்பழத்தை வந்து பால்ல நீங்க பாசந்தி செஞ்சுட்டு இந்த மாம்பழத்தை அரிஞ்சு கூட அதுல போட்டுடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியாவும் முடிஞ்சிடும். இது செஞ்சு பாருங்க. ஓகே, இதுக்கு மேல இப்ப தர்பூசணி சீசன் நிறைய இருக்கிறதுனால அதையும் இதுக்கு மேல ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு உடனே சாப்பிட்டுருங்க, தண்ணி விட்டுடும், அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.